இன்னைக்கு வந்து வி ஆர் ஹேவிங் திஸ் லெக்சர் அண்டர் ஸ்ரீமதி பாகீரதி அம்மாள் ராமச்சந்திர ஐயர் என்டோமெண்ட் இன்ஸ்டிடியூட்டட் பை ஸ்ரீ ஆர் நட்ராஜ் ஐஏஎஸ் ஃபர்ஸ்ட் டைரக்டர் ஆஃப் மெட்ராஸ் ஐஐடி அண்டு சி ராமச்சந்திர ஐயர் ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரார் ஆஃப் மெட்ராஸ் ஐஐடி டைரக்டர் சொல்லிட்டேன். அவரே இங்கே நிறைய பேசியிருக்கார். வி கிருஷ்ணசுவாமி ஐயர் எல்லோரும் தெரியும், ஃபவுண்டர் ஆஃப் தி மெட்ராஸ் சான்ஸ்கிரிட் காலேஜ், வெங்கட்ரமண ஆயுர்வேதா காலேஜ், இந்தியன் பேங்க் இதெல்லாம் ஆரம்பித்தவர். அவரோட பிரதர் ராமச்சந்திர ஐயர், அவரோட ஞாபகமாகவும் அவரோட ஒய்ஃப் பாகீரதி அம்மாள் ஞாபகமாகவும் அவரோட சன் நடராஜன் சார் இதை ஆரம்பித்தார் இந்த எண்டோமெண்ட். ஸோ இது வந்து இந்த வருஷம் வி ஹவ் இன்வைட்டட் மிஸ்ஸஸ் வி லலிதா டு கிவ் எ லெக்சர். ஒரு தேவியோட கான்செப்ட் ஒன்று எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணோம். ஸோ மிஸ்ஸஸ் வி லலிதா அவங்க வந்து முதல்ல அவள் அப்பா வி வெங்கடாச்சலம் இருந்தார், ப்ரொஃபஸர் வி வெங்கடாச்சலம். அவர் வந்து நம்ம மெட்ராஸ் சான்ஸ்கிரிட் காலேஜில் தான் வாசித்தார் அவர். அண்ட் ஒன் ஆஃப் த மோஸ்ட் எக்ஸலண்ட் ப்ரொஃபஸர்ஸ் ஆஃப் வேதாந்தா அண்ட் சாகித்யா இன் இந்தியா. நல்லா பல பலன் பளிச்சுன்னு இருப்பார் அவர். இங்கே வாசிச்சுட்டு அப்புறம் விவேகானந்தா காலேஜில் இருந்தார், விவேகானந்தா காலேஜில் லெக்சராகவும் இருந்தார். அதுக்கப்புறம் ஹீ வென்ட் டு உஜ்ஜைன், அங்கே வந்து விக்ரம் யூனிவர்சிட்டியில் சான்ஸ்கிரிட்டில் ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட்டாக இருந்தார். அங்கே வந்து விக்ரம் ஜேர்னல்னு ஒன்று வரும் சான்ஸ்கிரிட்டில், இங்கிலீஷ் ஆர்டிகல்ஸ் எல்லாம் நிறைய வரும், அவர் தான் எடிட் பண்ணியிருந்தார். அண்டு சாகித்யம் அண்ட் வேதாந்தம் ரெண்டுத்துலேயும் அவர் ரொம்ப பெரிய ஸ்காலர், பட் சாகித்யத்தில் ரொம்ப நல்லா பேசுவார். இங்கே வந்து நிறைய லெக்சர்ஸ் கொடுத்துருக்கார். அண்ட் எஸ்பெஷலி காளிதாசா லிட்ரேச்சர்லாம் அவர் வந்து ஒரு அத்தாரிட்டி, ரொம்ப நல்லா பேசுவார் அவர். ஒரு லெக்சர் வந்து ஞாபகம் இருக்குது, தி சஸ்பென்ஸ் இன் காளிதாசாஸ் பிளேஸ்னு ஒரு லெக்சர் இங்கே கொடுத்தார். அப்புறம் சஸ்பென்ஸ் அதை பற்றி இங்கே பேசினார். அதுக்கு வந்து ஈக்குவலான சான்ஸ்கிரிட் வேர்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஃபஸர் கே கே ராஜா அப்புறம் சொன்னார், த வேர்டு ஆகாங்ஷா இஸ் சஃபிஷியன்ட் அப்படின்னு கே கே ராஜா பதில் சொன்னார். அப்போது அவர் இங்கே பேசும்போது எப்படி வந்து காளிதாசாவோட பிளேயில் சஸ்பென்ஸ் அவர் எப்படி டெவலப் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணார். அதே மாதிரி 2000 இங்கே ஆல் இண்டியா ஓரியண்டல் கான்ஃபரன்ஸ் நடந்தது மெட்ராஸில், அதில் வந்து வெரடிக்டரி ஃபங்க்ஷன் அவர் தான் அட்ரஸ் பண்ணார். அதுக்கு முன்னாடி தெர் வாஸ் சம் ப்ராப்ளம் அந்த ஆர்கனைசேஷன், இதில் ஆல் ஓவர் இந்தியாவில் நிறைய ட்ரெடிஷ்னல் அண்ட் மாடர்ன் ஸ்காலர்ஸ் வந்துருந்தாங்க, ஒரு 1000 பேருக்கு மேலே இருந்தார். ரொம்ப சலசலப்பெல்லாம் இருந்தது. இவர் வந்து நேராக வந்து மைக்கை பிடிச்சி இவர் கடக்கடன்னு பேசினார், எல்லாம் சைலண்டாக. அந்த அளவுக்கு ஹி கமாண்டட் லாட் ஆஃப் ரெஸ்பெக்ட் ஃபார் ஹிஸ் ஸ்காலர்ஷிப் அண்ட் ஃபார் ஹிஸ் கேரக்டர். ஐசிபிஆர் சேர்மனாகவும் இருந்திருக்கார் அவர். ஸோ சாதாரணமாக சான்ஸ்கிரிட் ப்ரொஃபஸர் ஐசிபிஆர் சேர்மன்றது கொஞ்சம் ரேர் தான். ப்ரொஃபஸர் கே கே ராஜா இருந்திருக்கார், அப்புறம் வி வெங்கடாச்சலம் இருந்திருக்கார், அதுக்கப்புறம் ஹி வாஸ் வைஸ் சான்சலர் இன் சம்பூர்ணானந்த் சான்ஸ்கிரிட் யூனிவர்சிட்டி இன் பனாரஸ். அங்கே இருக்கும்போது தான் அவரோட டாக்டர் வீட்டுக்கு வரும்போது மெட்ராஸுக்கு வரும்போது ஹீ பாசிட்டிவே. அண்டு எப்போ வந்தாலும் இங்கே வந்து நம்ம இன்ஸ்டிடியூட்டுக்கு வந்து பார்த்து பேசிவிட்டு எங்களெல்லாம் கூட பார்த்து ஆசீர்வாதம் பண்ணுவார். மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் நிறைய செமினார்ஸ் எல்லாம் வந்திருக்கார். வெரி டிக்னிஃபைட் ஸ்காலர் அண்டு சம்ஸ்கிருதம் ரொம்ப நல்லா ஃப்ளூயண்ட்டாக பேசுவார், ரொம்ப இதுவாக. அவங்க டாக்டர் லலிதாவும் அதே மாதிரி சம்ஸ்கிருதம் ரொம்ப நல்லா ஃப்ளூயண்ட்டாக பேசுவார். ஷீ டிட் எம்ஏ சான்ஸ்கிரிட் இன் உஜ்ஜைன் விக்ரம் யூனிவர்சிட்டி. ஷீ வாஸ் அ லெக்சரர் தேர் இன் கவர்மெண்ட் காலேஜ் இன் உஜ்ஜைன். அண்ட் லேட்டர் ஷீ கேம் டு சென்னை. இங்கே வந்து சான்ஸ்கிரிட் ஒரு 20 வருஷம் ஒரு ஸ்கூலில் டீச் பண்ணுறாங்க சான்ஸ்கிரிட் அண்ட் ஹிந்தி. அதுக்கப்புறமா இங்கே குப்புசாமி சாஸ்திரி ரிசர்ச் இன்ஸ்டியூட்டில் ஷீ கேம் ஆஸ் ரிசர்ச் ஸ்காலர். இங்கே நிறைய ஸ்காலர்ஸ்க்கு கிளாஸ் எடுப்பாங்க, நிறைய ஃபாரின் ஸ்காலர்ஸ்க்கெலாம் ஷீ ஹஸ் பீன் டேக்கிங் கிளாஸஸ். சம்ஸ்கிருத பாரதியில் ஷீ இஸ் ஒன் ஆஃப் த வெல் நோன் டீச்சர்ஸ். இந்த ஸ்போக்கன் சான்ஸ்கிரிட்டில் ஷீ இஸ் அன் எக்ஸ்பர்ட் டீச்சிங் லாட்ஸ் ஆஃப் பீப்புள் இன் அண்ட் அரவுண்ட் சென்னை. நிறைய ஃபாரின் ஸ்காலர்ஸ் இங்கேருந்து அமெரிக்கா போகும்போது கூட ஸ்கைப்பில் நிறைய பேருக்கு கிளாஸ் எடுத்திருக்காங்க, ஆஸ்திரேலியாவில் இருக்கவங்களுக்கு, அமெரிக்காவில் இருக்கவங்களுக்கெல்லாம். அண்ட் ஷீ ஸ்டில் டீச்சர்ஸ் மெனி ஆஃப் தி ஃபாரின் ஸ்காலர்ஸ். எங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காங்க, லைக் சங்கியா சங்கேத கோஷமும் சரி. அப்புறம் இப்போ நாங்கள் சிசுபாலவதம் ட்ரான்ஸ்லேட் பண்ணிட்டுருக்கோம், அதில் ட்ரான்ஸ்லேஷன் ஷீ இஸ் ஹெல்பிங் அஸ். அந்த சிசுபாலவதத்துக்கு இன்னும் இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன் வரல. பஞ்சமகா காவியத்தில் வந்து சிசுபாலவதமும் பாரதியோட கிராதார்ஜுனியத்துக்கு மட்டும் யாரும் ட்ரான்ஸ்லேட் பண்ணலை,
தோ ரொம்ப ஃபேமஸாக இருந்தால் கூட. ஸோ சிசுபால வதை நாங்கள் எடுத்துருந்தோம் கேஎஸ்ஆரில் முதல்ல பண்ணலான்ட்டு. அதுக்கு வந்து ஷீ ஹஸ் பீன் ஹெல்பிங் அஸ் வித் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் அண்டு புக் ரிவ்யூலாம் இங்கே பண்ணியிருக்காங்க. அண்டு ஷீஸ் அமினபிள், எ வெரி குட் ஸ்காலர், எ வெரி சிம்பிள் பர்சன், அண்டு ஷீ ஹஸ் அக்செப்டட் டு டாக் ஆன் தி க்ளோரி ஆஃப் காடஸ் திரிபுர சுந்தரி டுடே அண்டர் திஸ் எண்டோமெண்ட், பாகீரதி அம்மாள் ராமச்சந்திர ஐயர் எண்டோமெண்ட். ஆன் பிஹாப் ஆஃப் தி சம்ஸ்கிருத அகாடமி ஐ வெல்கம் ஹர் அண்ட் ஐ வெல்கம் ஆல் ஆஃப் யூ அண்ட் அவர் வெல்கம் வித் கிராட்டிடியூட் டு ஸ்ரீ நடராஜன் சார். தேங்க் யூ. மிஸ்ஸஸ் வி லலிதா, ப்ளீஸ். ஸ்ரீ குருப்யோ நமஹ. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரஹ, குரு சாக்ஷாத் பரம் பிரம்ம, தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. சேடி பவன் அகில கேடி கதம்பதரு வாடீஷுநாகி பட்டலி, கோடி ரஜாருதரு கோடி மணி கிரண கோடி கரம்பித பதா, பாட்டீர கந்தி குஜ ஷாடி கவித்வ பரி பாட்டி மகாதிபசுதா, கோடி குலாததிக தாட்டி முகா ரதிக வீட்டீரசேன தனுதா. மம பிதுஹ விஷயே மகாபாகேன பஹு உக்தம், அதஹ கானிச்சன வாக்யானி சம்ஸ்கிருதேன உக்த்வா அனந்தரம் ஆங்கில பாஷையா விஷயஸ்ய உபஸ்தாபனம் கரிஷ்யே. பிரதமம் தாவத் பரம பூஜ்யானாம் பரமாச்சாரியாணாம் பாதாரவிந்தயோ பிரணிபத்ய ஏதத் கதிதும் இச்சாமி. யத் யதா பகவத்யாஹ திரிபுரசுந்தரியாஹ விஷயே கிஞ்சித் வக்தவ்யம் இதி பகின்யா சீதையா யதா உக்தம், ததா மம தத்ர அதிகாரித்வம் வா யோக்யதா வா பவதி வா இதி கஷ்சன கபீர பிரஷ்னஹ மனசி ஆசீத். ஆம் நாம ஏவ நாம்னா ஏவ. கிந்து யதஹ கிமர்த்தம் ஏவம் மயா சிந்ததம் இதி, சாஹி தேவி தரலகரணானாம் அசுலபா, அனந்தரம் மாதிருஷானாம் பகிர்முகானாம் கிருதே இதோபி அதீவ சுதுர்லபா, கிந்து தேவியாஹ அனுகிரஹேண ஏவ அவசரோயம் கல்பிதா இதி விசிந்த்ய அஸ்மின் விஷயே வக்தும் மயா அங்கீகிருத்தம். அத்ய யத் படிதம் யாவச்ச படிதம் யதாச்ச அவகதம் தத் பவதாம் புரதா வக்தும் உத்சஹே அஹம். இதானிம் ஆங்கிலபாஷையா வதாமி வதிஷ்யாமி. ஃப்ரெண்ட்ஸ், தோஸ் ஹூ ஹவ் கம் ஹியர், த ஸ்காலர்ஸ், சாஸ்திரிட் ஸ்காலர்ஸ் அண்ட் விதுஷி, ஐ ஜஸ்ட் வில் ட்ரை டு டெல் யூ வாட் ஐ செட் இன் சான்ஸ்கிரிட். I don't think I was a proper candidate to talk about this lofty subject called Tripura Sundari, yet only her grace has brought me to this great platform. I thought
I will just share my thoughts with you. Ancient texts have repeatedly and unequivocally stated the superiority of the feminine form. In Sanatana Dharma, women are always given prime importance and are held in great esteem. She is referred to as Ardhangini. Hinduism recognizes both the masculine and feminine forms of the divine. Without knowing the feminine form or aspects, one cannot claim to know the absolute reality. We also have many divine duo forms where women's names come first, like Radha Krishna, Gauri Shankara, Lakshmi Narayana, etc. And they are all worshipped together. It is only now in the modern times, after the Western influence, women have updated their identity to become Mrs. So-and-so. During Ramayana times, Sita was never called as Mrs. Raghava or Miss Janaka, nor Draupadi as Mrs. Pandava, or Rukmini as Mrs. Yadava. To the contrary, Rama is known as Sitapati. This misconception about the understanding of feminine form springs from our limited knowledge. In this context, I am reminded of the story of an elephant and the six blind men, which is very well known, and probably all of you here must be knowing. Once an elephant came into a village, and the six blind men had no idea what the elephant was. So they decided to go and feel it. Each one of them went and touched a part of it and tried to perceive it. "Hey, the elephant is like a trunk of a tree," said the first man who touched the leg. "No, it is like a rope," said the second one who touched the tail. "No, no, it is like a snake," said the third man who touched the trunk of the elephant. "It is like a big hand fan," said the fourth man who touched the ear of the elephant. "No, all of you are wrong. It is like a huge wall," said the fifth man who touched the belly of the elephant. "It is like a solid spear," said the sixth man who touched the tusk of the elephant. Each man thus had his own perception of the elephant, but none could comprehend the elephant in its totality. Similarly, the mind with the wheel of Maya cannot comprehend the eternal, ageless, divine feminine form, which is Tripurasundari. She is indescribable, inexpressible, and undefinable. Adi Shankara, in his Anandalahari, says, "Bhavanistotum tvam prabhavati chaturbhir navadanai prajanam ishana tripuramathana panchabhirapi nashatbhissenani dashashatamukhairapyahipati tadanyesham kesham kathaya kathamasmin avasaraha." He says, "O Bhavani, Chaturmukha Brahma, the creator, with all his four faces, four mouths, he cannot describe you. He cannot find words to worship you. And the with Panchamukha, your husband, Shiva, he finds difficult to describe and talk about you. Your own son, Shanmukha, with the six mouths, is unable to describe your glory. What more, even the Shatamukha, Sheshnag, even he finds it impossible, or he fails to describe your glory.
when even such highly abled gods run short of words describing you, you pray, tell me how, who else can describe you completely? Now the question comes, how do you then express this inexpressible and describe the indescribable? Viveka Chudamani provides a small hint on how this is possible. Moksha karana samagriyam bhaktireva gariyasi swaswarupanusandhanam bhaktiritya bhideyate. In the three paths to spirituality, jnana, karma and bhakti, bhakti marga is the highest and supreme means to attain moksha. Great devotees exhibit their bhakti by worshipping Devi through verses that extol her myriad attributes. An interesting interpretation of the origin of the word bhakti is that it is derived from Bhagavat Asakti, attachment to the Lord. Take the word Bhagavat Asakti, the first letter Bha and the last letter T, the word bhakti is formed. So when we join these two letters, the word is formed like the pratyahara of Sanskrit grammar. Goddess loves to be praised. She is Stotra Priya. She is Nama Parayana Prita. A devotee desires and loves to praise Devi. Saundar Lahari and Lalitha Sahasranama achieve this perfect harmony between the goddess's love to be praised and devotee's desire to do so. My main focus today is going to be on Saundari Lahari. Saundari Lahari begins with the shloka, Shiva Shaktya Yukto Yadi Bhavati Shakta Prabhavitum Nache Devam Devo Nakhalu Kushalas Panditumapi Atastvamaradhyam Hariharavirinchadi Virapi Pranantum Stotumva Kathamakrita Punya Prabhavati. Parameshwara is capable of creating this universe only when united with Shakti. Without her, he is incapable of even a stir. How then could one who has not acquired merit or punya in this and the previous verse worship you or at least praise you? You who is adored even by Vishnu, Shiva and Brahma and others. In Lalitha Sahasranama too, she is described as Brahmopendra Mahendradi Deva Samstuta Vaibhava, one who is worshipped by the Trinity. As Subhashita says, in the word bhavanam, meaning home, bha stands for women. Without bha, bhavanam becomes a mere vanam. Similarly, it is only by her will and power that even the actionless Nirguna Shiva gets into action through the Trinity, and the cosmic process of duality begins. Sthanu is also made to move. O Parashakti, when that is so, even the prostration to you or praise of you by a devotee does not happen by itself, says our Acharya. In the last line, pranantum stotum va kathama akrita punya prabhavati, pranantum meaning bowing down, which is a bodily function, stotum meaning praising, which is a verbal function. And only after thinking of meditating on Devi, these two actions are possible. Kayena vacha manasa, body, mind and speech, all these are offered at the feet of Devi. This first verse describes Devi as the driving force behind everything. The next verse describes Devi as one from whom everything is created. Taniyan sampansum
తవ చరణ పంకే రుహభవం విరించి సంచిన్వన్ విరచయతి లోకాన్ అవికలం వహత్యేనం శౌరిః కథమపి సహస్రేణ శిరసాం హరస్ సంక్షుత్యేనం భజతి భసితోద్ధూలన విధిం. Collecting the minutest particles of dust falling from our lotus feet, Brahma is able to create the worlds. Vishnu, the Sahasrashisha, in the form of Adishesha, carries them with great effort through the thousand heads and supports this entire creation. And Shiva, reducing it to the particles of dust from your feet into ashes, applies them as vibhuti on his entire body. O Devi, one cannot even begin to comprehend the might of a mere speck of dust from your feet. Extolling Mother, our scriptures say, Namatu Param Daivatam. Tvameva Mata Cha Pita Tvameva. Mata Dhata Pitamaha, says Lord Krishna in Bhagavad Gita. Mother is also described as the first Guru. Adi Shankara, to extolling her, says in Navaratna Malika, Deshikarupena Tarshitabhyudayam. In times of difficulty also, we first think of our mother. Devi, the Supreme Goddess, is the mother of the entire universe. Being responsible for creation, she displays an all-inclusive power to sustain and protect all creation with a loving care and compassion. This probably, that is why Lalitha Sahasranama begins with Shri Mata. She is Shri Mata, Shri Maharajni, Srimat Singhasaneshwari, the creator, the monitor, and the empress of this entire universe. She is Abrahma Kita Janani. From Brahma to an insect, she is the creator of all. She is Vishwa Brahmanakarini. She is the prime mover of the universe. It further describes her as Srishti Kartri Brahma Rupa Gotri Govinda Rupini Sangharini Rudra Rupa Tirodhana Karishwari Sada Shiva Anugrahada Panchakritya Parayana. The epithet Panchakritya Parayana is a comprehensive description of the fivefold task Devi is engaged in: the creation, existence, dissolving, disappearing, and blessing. Through the form of Brahma, she creates. As Govinda, she saves, and as Rudra, she destroys. She hides herself from us as Ishvara, and she blesses in the form of Sadashiva. Devi is the womb of this entire creation that includes one and all. She is the energy that shines across the gross and subtle realms, outside us as well as within us. Everything in this creation, body, mind, intellect, ego, all the physical and subtle energies, are all the manifestations of that one energy into many different forms. Manastvam vyomatvam marudasi marutsarathirasi tvamapastvam bhumihi Tvai parinatayam nahi param Tvameva svatmanam parinamaitum Vishvavapusha Chidanandakaram Shivayuvati bhavena vibhrushe. Says, O Devi, you are the mind, you are the ether, you are the air, and you are the fire, you are the water, you are the earth. When you have transformed yourself, there is nothing beyond you. You yourself, with a view of manifesting as the universe, inwardly assume the form of consciousness and bliss. So thus, Devi is everything. She is beyond everything. There is nothing beyond her. In Devi Mahatmyam too, she says, Ekevaham jagatyasmin vitiya ka mama para. I alone am there in this universe. Who is the second person other than me? Perhaps this is why Tripura
Sundari has no counterpart as Tripurasundara. Saundari Lahari and Lalitha Sahasranama extol Devi as Tripurasundari. Sage Ramakrishna has said, I have seen many forms of gods and goddesses, but I have never seen one more charming and beautiful as Tripurasundari. Tripura literally means three cities and can be interpreted to stand for three lokas. Bhuhu, Bhuva, Swaha. One, and she is also the wife of Tripura Mathana, which I forgot to mention. The triadic theology permeates the name Tripura, and she represents many of the threefold aspects in the universe. She is the Chit Shakti, Sat and Ananda Rupani, truth, consciousness and bliss. She is presented as the Thula Rupa, Sukshma Rupa and Pararupa. The undercurrent and undercurrent of consciousness in the three states, Swapna, Jagrat and Sushupti, is Tripurasundari. She represents the Annam, Prana and Manas. She is Trigunatmika, one who is the personification of three gunas, namely Sattva, Rajas and Tamas. She is Trikonaga, one who dwells in the triangle of Sri Chakra. Her mantra has three clusters of syllables. She is threefold as she expresses herself in the form of Brahma, Vishnu and Mahesha. Brahma Rupa, Govinda Rupini, Rudra Rupa. She is Ichha Shakti, Jnana Shakti, Kriya Shakti, Kriya Shakti Swarupini. She is triadic because she embodies the three principles of will, action and consciousness. She transcends the triad and exists even before the creation of Trinity. Before the three Vedas and in dissolution fills the triple worlds. Therefore, she is known as Mahatripurasundari, the beauty par excellence. She is also the three Shakti that is made up of physical body, Vata, Pitta and Kapha. Possibly it is just a coincidence that the mystic syllable Om, that also represents the number three in it. Tripurasundari is the primordial sound, Om itself. In her physical form, Tripurasundari is Chaturbahu Samanvita. She carries in her hands the bow, the arrow, the noose and the goad. Dhanurbanan Pasham Srinimapi Dadhana Karatalaihi. The noose represents Raga, Ragaswarupa Pashadhyaya. And the goad represents Krodhakaram Kushujvala. The five arrows of flowers depict the subtle principles behind the senses, Shabda, Sparsha, Rupa, Rasagandha, Pancha Tanmatra Sayaka. The sugarcane bow represents the human mind, Sankalpa and Vikalpa, Manorupekshu, Kodanda. Devi is the courageous battle queen. In Sahasranama, she is described as she from whose 10 fingernails spring the 10 forms of Vishnu. Karanguli Nakotpanna Narayana Dashakriti. When Bhandasura sent the Astra, she destroyed it by creating the 10 avatars of Vishnu. Her role as a powerful warrior is described in the same text in many instances, such as Brihatsena, the possessor of massive army, Rakshasagri, she who slays demons, Mahapashupata Sragni, Nirdagdha Surasainika, she who destroyed the army of Asuras by the Mahapashupata arrow, Chaturanga Baleshwari, she who is the ruler of the fourfold army, Jayatsena, she has her ever victorious army, Veera Mata, she is mother of warriors, Mahavirendra Varada, she who grants boons to warriors, Veera Radhya, she who is worshipped by the courageous. Tripurasundari is also an embodiment of fertility and growth, Ojovati, giver of vitality,
Pranada, giver of life. Prana Rupini, the very life. The one who is life itself is associated with its nourishment and food. She is Mahi and she is Dharatu, the earth and the one who carries the earth. She is Pushti, personification of health, and she is Annada, one who provides food. She is dazzling and divine, Udyad Bhanu Sahasrabha, as bright as 1,000 rising suns. To describe Tripurasundari's matchless beauty, great thinkers and gods like Brahma and others are not able to find a suitable comparison, says Shankara. Tvadiyam saundaryam tuhinagiri kanye tulaitum kavindra kalpante kathamapi virinchi prabhrutayah yadalokot sukhyan amaralalanayanti manasa tapobhidushprapamapi girishasayujya padavim. To behold and experience your sublime beauty, one has to become the eyes of Shiva. Such is your beauty that the eagerness to get a glimpse of it drives celestial damsels, Amara Lalanaha, into an absorption into Shiva. Girisha Sayujya Padavi. The absorption which is difficult to achieve even through the most severest of penances. Topo Bhirapi Dushprapa. In the mortal world, to get a glimpse of beauty would mean to satisfy one's senses. But here, the eagerness to get a glimpse of Devi's beauty is capable of sending one into a higher level of absorption into Shiva. In the 44th shloka of Saundarya Lahari, the parting middle line of Devi's hair appears to be the canal that is carrying the overflowing flood of beauty of her face. Tanautu kshemam nas tava vadana saundarya lahari parivah srotah saranirivasi manta sarani vahanti sinduram prabalakabari bharati mira dvisham brindair bandhi kritamiva navinarka kiranam. The parting middle line of Devi's hair appears to be like a canal for carrying the overflowing flood of beauty of her face. And the streak of kumkum, which is adorning the partition in her simanta, is like the rays of rising sun arrested by the thick locks of hair. This could be interpreted as the flood of beauty of Devi's face is capable of sweeping away all impurities, desire, anger, sorrow, fear, etc. Her kumkum ignites the light of knowledge that destroys the darkness of ignorance. Flow is generally usually downward, but here the beautifying luster of Bhagavati is upward, urdhvagamini, which means that her beauty elevates the soul. May such beauty bestow all good fortune on all of us. Tanotu kshemam naha. Devi is the embodiment of outer and inner beauty. Shankara in the above shlokas has given a new definition to beauty, a beauty that eliminates the negativity inside us and bestows on us all things positive and auspicious, a beauty that elevates us to a higher level. Where else can one find such beauty? Sahasranama praises Devi's beauty by various different names like Mahalavanya Shevadehi, Rama Rakendu Vadana, and Rati Rupa. Let us now move on to the glory of glance of Tripurasundari. The god of love, Kama, is depicted as having Dhanu Paushpam, the bow made of flowers, which is delicate. Maurvi Madhukaramayi, bowstring made of cluster of honeybees.
He has only pancha vishikaha, just five arrows, and all of them made only of flowers. Very tender, soft and delicate. Vasantaha samantaha. And the minister is none other than Vasanta, the spring. Totally unreliable. Malaya marudayodhana rathaha. Malaya breeze as the war chariot, which is again formless and unstable. These indicate that Kama has delicate and weak equipment which have no power. Here one has to note the words tathapi ekaha sarvam jagaditam. Tathapi ekaha denotes a single individual all alone, and sarvam means the entire universe. Sarvam jagaditam, a single individual all alone with such weak equipment is capable of winning the entire universe. Kama, who is ananga, as the word suggests, has no body. Ananga means has one who has no body but wins over everybody. How is this possible? Acharya says, Himagiri sute kamapi kripam apangate labdhva jagadidam anango vijayate. It is only because of the kataksha pata that Kama is able to win the entire universe. The whole credit he gives to the glance of Tripurasundari. Just a side glance of yours, even a weak person wins over the entire universe. Single